ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் கழுதை பால் விற்பனை அமோகமா நடைபெற்று வருது. பெரம்பலூரை சேர்ந்த கழுதை பால் வியாபாரிகள் 10 கழுதைகளோட சத்தியமங்கலம் பகுதியில முகாமிட்டு கழுதை பாலை விற்பனை செஞ்சுட்டு வராங்க. அவங்க கழுதைகளை இழுத்துக்கிட்டு வீதி வீதியா போய் பாலை விற்பனை செய்யறாங்க. கழுதை பால் குடிக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், மஞ்சள் காமாலைக்கு மருந்தாகவும் ஜீரண சக்திய அதிகரிக்கிறதாகவும் சொல்லப்படுது. கழுதை பால் விற்கிறாங்க, குழந்தைங்க கொடுத்தா நல்லதுங்க, இளப்பு வராது, காமால வராது, ஜீரணம் ஆகுங்க. ஒரு சங்கு 50 ரூபாங்க, ஒரு சங்கு பால் 50 ரூபா, இது வராது 100 மில்லி தான் வரும், ஒரு சங்கு 50 ரூபாங்க. என் பேர் முனியம்மாளுங்க, அஞ்சப்பங்கண்டன் போகுது காலனியில இருந்துருக்காங்க. கழுதைகள் வந்தாங்க, அவங்ககிட்ட பால் வாங்கினாங்க, அது மஞ்சக்காமலை இழப்பு இந்த மாதிரி சா ஜீரணம் ஆகாத இருக்கிறதுக்கு அது வாங்கி நாங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தோங்க. சங்கு வந்து 50 ரூபான்னு சொல்லி நாங்கள் வாங்கி எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க, நம்பிக்கையாக கொடுத்தாங்க.